hmm okay. ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா சர்வதேச மனித உரிமை கவுன்சில் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் டி எம் ஏழுமலை அவர்களுக்கு தாங்க இந்த மாபெரும் கடைசி நம்பிக்கை யார் தெரியுமாங்க யாருமே கிடையாதுங்க நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் திரு டி எம் ஏழுமலை ஐயா தாங்க மதிப்புக்குரிய திரு ஏழுமலை ஐயா கவனத்து இந்த கொரோனா லாக்டவுன்ல டைம் பாஸ் யூடியூப் சைடு வந்தவங்க சில பார்க்க கூடாத சில கேட்கக்கூடாத வீடியோக்களை பார்த்து போட்டு இன்னைக்கு வரைக்கும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு வராங்க இப்படி மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நீங்க தான் ஐயா ஒரு குட் மெடிசன் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் உங்ககிட்ட ஒரு பெரும் வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா ஐயா இந்த வீடியோ பதிவுல எந்த விதமான சர்ச்சையான கருத்துக்கள் இருக்காது ஐயா ஆனா உண்மை நிலவரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு தவறு ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அதே இந்த வீடியோ உங்களுக்கு டிலேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கன்ஃபார்ம் உங்க நண்பர்கள் மூலமா எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நான் டிலேட் பண்ணிடுறேன் ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு போய் மட்டும் சேர்ந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் உங்களோட புகைப்படங்களை வச்சு ஒரு சில யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதாவது உங்களோட வீடியோஸை வச்சு அவங்க ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து போட்டு வியூவர் சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க ஆனா நீங்க யாரு என்ன உங்களோட பலம் என்ன சொல்லிட்டு எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக சொன்ன பாடு இல்லை அதனால இந்த வீடியோவில் நீங்கள் யார் என்ன சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரூவ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் சார் டாக்டர் ஏழுமலை சாரோட உண்மையான ரோல் மாடல் யாருன்னா அது நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஐயான்னு சொல்லிட்டு நம்ம ஏழுமலை சார் ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி పో

மாபெரும் கோரிக்கை விட்டுருக்காருங்க இது மிகவும் ஒரு பாராட்டத்தக்க கூட ஒரு விஷயம் நம்ம சேரோட சமூக சேவை கேட்டீங்கன்னா வீடியோ பார்க்குற நீங்களும் சரிங்க கண்டிப்பாக மெய்ஸ்லேருந்து போவீங்க இது நூறு பெர்சன்டேஜ் உண்மைங்க அதாவது பசி சென்னை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை உண்டாக்கி ஏகப்பட்ட பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காருங்க மேலும் சதுரங்க வேட்ட படத்தில் நடித்த நட்டி என்கிற நட்டாஸ் நடிகர் கூட சேர்ந்துக்கிட்டு சில பேருக்கு அன்னதானம் பண்ண மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே ஓப்பனாகவே பார்க்க முடிஞ்சுதுங்க நம்ம சார் இதுக்கு முன்னாடி கூட சரிங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் பிஜேபி சேர்ந்த மாநில மீனவ அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாரு அப்போ பேரு டி எம் ஏழுமலை அப்பா அவர் நடிகை நமிதா கூட சேர்ந்துக்கிட்டு ஏழை மக்களுக்கு கிட்ட முன்னூத்தி எழுபது கிலோ மீன டொனேசன் பண்ணாருங்க நான் கூட இந்த லாக்டவுன் டைம்ல கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் மூன்று ரூபா டைகர் பிஸ்கட்டை வாங்கி மூணு வேலையை சாப்பிட்டுக்கிட்டு எட்டு நாள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அதுவும் பாரிசிட்டமால் மாத்திரை தான் ஸோ அப்போ இவர் நம்ம காண்டக்ட் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பார் போலங்க ஏன்னா இவர் அந்த அளவுக்கு நிஜத்துல ஒரு வாரி வழங்கும் பாரி வளலா இருந்திருக்காரு நம்ம சாரு சினிமா துறையிலும் ஒரு பிரபலமான நபர் தான் நினைக்கிறாங்க மேபி இவர் ஒரு ப்ரொடியூசரா கூட இருக்கலாம் என்னோட கணிப்பு தான் ஓகேங்களா அதே மாதிரி இவரோட நெருங்கிய நண்பர் யார்னா அது காதல் சுகுமார் தான் பார்த்தாங்க காதல் சுகுமார் கூட ஒரு படத்துல ஹீரோவா நடிகிறார் போல இருக்குங்க சம்மந்தமான சில போட்டோஸ்டில் தான் பார்க்க முடிஞ்சது அவரோட ட்விட்டர் பேஜில் மேலும் பிக் பாஸ் திருநங்கை நமிதா மாரிமுட்டு கூட சேர்ந்து சம் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டில்னு அவரோட ட்விட்டர் பேஜில் பார்க்க முடிஞ்சதுங்க டிக்டாகர்ஸ் மீது ஆபாச சர்ச்சை இந்த பிரச்சனையை ஏழுமலை ஐயா ஜூலை மாதம் கையில எடுத்து கரெக்டாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாருங்க அதுக்கப்புறம் அவர் பரபரப்பாக ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு இந்த டிக்டாகர்ஸ் ஆபாச சர்ச்சையை தொடர்ந்து சில ஜாதி அமைப்புகள் சில சமயம் சார்ந்த அமைப்புகள் முன்னால் இராணுவ வீரர் முத கொண்டு என்ஜிஓ அமைப்புகள் பள்ளி கல்லூரி சில நிறுவனங்கள் கூட சரிங்க கோரிக்கையும் விட்டுருந்தாங்க புகாரம் கொடுத்துருந்தாங்க அதே போல தாங்க நம்ம ஏழுமலை சேரம் பரபரப்பா பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் அதே மக்கள் அதை கண்டுக்கலை ஏன்னா வர்றவங்க போகிறவங்களா இப்படி தான் சொல்லிட்டு போகிறானுங்க ஆனால் எனவே செய்ய மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் பார்த்துக்கிட்டு அந்த பிரஸ் மீட் கூட ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கிறது யாருன்னா அது நம்ம ஏழுமலை சேர்தாங்க இந்த இடத்துல இடத்துல நான் ஏழுமலை சாருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறாங்க அதாவது இந்த டிக்டாக்கர்ஸ் ஆபாச சர்ச்சை இது ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த சிக்கா சூர்யா விஷயத்தில் அதையோ மீறி வெளிநாடுகளுக்கு பெண்களுக்கு அடுதல் அப்படின்னு ஒரு பெரிய பொள்ளாச்சி சம்பவம் போல் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று உண்டானுச்சுங்க அதனால் ஏகப்பட்ட யூடியூப்பர் சில மீடியாக்கள் ஏன் ஒரு சில வெப்சைட்காரம் கூட இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க போலீஸ் விசாரணையும் நடந்திருக்கு போல இருக்குங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ பழையபடியும் பழைய குருடி காதுவொடன்னு சொல்லிட்டு பழையபடியே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல இவங்கள ஒன்னும் பண்ண முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இப்ப சிக்காவ சூரிய பேசதே விட்டாச்சுங்க ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய பிரச்சனை ஒண்ணு உண்டாகுது எதுக்கு இனிமேட்டு இவங்களை பேசி இவங்களை பெரியால் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்காரங்க கமன் விட்டாச்சிங்க ஆனா இங்க என்னன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே இப்ப குட்டி குட்டி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மறுபடியும் வாய்ஸ் ஆண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பதிலுக்கு பதில் பேசுறதுன்னு சொல்லிட்டு மாபெரும் சாக்கடியா மாறிடுச்சு ஆக்சுவலாக இந்த விஷயம் ஒரு பெரிய பொள்ளாச்சி சம்பவம் போல் போக சொல்லுங்க இது மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியல அப்பயும் இந்த மாதிரி குட்டி குட்டி யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எதாவது சொல்யூஷன் கிடச்சிருக்கும் ஸோ எல்லாம் முடிஞ்சு கடலாலேயே ஓஞ்ச பேருக்கு இப்போ திருப்பியும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு மாறி மாறி சண்டை போட்டு சண்டை போட்டு இப்போ யூடியூப்பே செய்யறீங்க இப்போ அனகலமாக ஆயிட்டு வருது உண்மை நிலவரத்தை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன் சில பேரோட சர்ச்சையான கருத்துக்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் சார் உங்களுக்கும் தான் அதாவது இதை பார்க்கறதுக்கு ஒரு சமூக பிரச்சனை மாதிரி தெரியல ஏன் யூடியூப் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி தெரியல இது ஏதோ ஒரு தொழில் போட்டியில் ஏற்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பழிவாங்க விதமா போடுற ஒரு போட்டா போட்டி சண்டைன்னு சொல்றாங்க நிலம் இது வியூஸ்க்காகவும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டிக்காகவும் போடுற ஒரு போலியான சண்டை சொல்லி சொல்றாங்க இதை கேட்கவும் எனக்கு பயங்கர சாக்கிங்காகவே இருக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம சில பேர் வாண்டடா வந்து என்ட்ரி ஆகிறத பார்க்கும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் வர்றதாங்க செய்யுது கூடு சீக்கிரம் இந்த உண்மை முடிவு வர சொல்லி ஓப்பனாகவே தெரியுது ஆக்சுவலாக இந்த ரெட் ஐஸ் அட்மீன் யார் என்ன சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் ரெட் ஐஸுக்கு பின்னாடிங்க ஒரு முக்கிய ஒரு பெரும்பொலி ஒன்று இருக்குங்க அந்த பெரும்பொலிக்கு என்ன வேணும் சொல்லி தெரியல ஒருவேளை அந்த பெரும்பொலி பழி வாங்க துடிக்குதா இல்லை ஒரு கருப்பாடாக செயல்பட்டு வேணும்னே எங்கள் ரெண்டு பேருமே மாறு பேர் சண்டை போட வச்சு சம்மந்தப்பட்டவங்களை ட்ரெண்டிங்காக விட்டு ஃபேமஸ் ஆக துடிக்குதா சொல்லி தெரியலங்க ஸோ கூடி சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடு வரும் சொல்லி நான் நினைக்கிறேன் சமூக பிரச்சனைக்காக வாண்டடாக உள்ளே வந்த ரெட் ஐஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சமூக பிரச்சனையாக கொண்டு போகாமல் யூடியூப் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் நடக்கிற சண்டையாக மாற்றி போட்டாருங்க அந்த ஒரு வருஷமாக எதிரியோட குண குணாதிசயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வியூவர்ஸாக இருந்தவர் இப்போ சேனல் ஆரம்பித்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரே வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டார் அவரே இப்போ ஆபாசமாக பேசி ஆபாசவாதியாக மாறிட்டார் இப்படி பதிலுக்கு பதில் ஆபாசமாக பேசிக்கிட்டு வன்முறையை கையில் எடுத்த ரெட்டை சட்மின் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம ஏழுமலை ஐயாவோட பதிவுகளை எடுத்து விரும்பி போட ஆரம்பிக்கிறார் இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா தெரியுது இந்த சோஷியல் மீடியாவில் ஆபாசத்தையும் வன்முறையும் தடுக்க வந்தவர் இப்ப அப்படிப்பட்ட ஆபாசத்துக்கும் வன்முறைக்கும் துணை போக கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க இப்படி தான் ஏகப்பட்ட பேர் இப்போ விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க அது நீங்கள் ஓப்பனாகவே பார்த்துருப்பீங்க மற்ற மற்ற சேனல் ஆல்ரெடி ரெட் ஐஸ் அட்மீனுக்கு நான் வீடியோ போட்டு தெளிவாகவே சொல்லிட்டேங்க ஓகேங்களா அதாவது ஒரு குற்றவாளியை கையும் பிடிக்கிறது எப்படி இருக்கு அதை விட்டு போட்டு குற்றவாளியுடைய கையை பிடிச்சி தான் கழுத்துல வச்சு கழுத்தை பிடிச்சி நெரிடா நெரிடா சொல்றது எப்படி இருக்கு அதாவது ஓப்பனாக முப்பது நாளைக்கு யாருமே வீடியோவை போடாதீங்க ஓகேவா யாருமே போடும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்படி வாண்டடாக ஏதாவது பேசுனாங்கன்னா சம்மந்தப்பட்ட வீடியோவை அழகா எடுத்து நைக்கா வந்து டாக் பண்ணி விடலாம் ட்விட்டர்ல ஓகேவா அப்படின்னா நடவடிக்கை கூட எடுக்கலாம் அதை விட்டு போட்டு திருப்பி வீடியோ வீடியோ அந்த பிரச்சனை முடியவே முடியாது அதே மாதிரி நம்ம ஏழுமலா சார்க்கும் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் சார் உங்களை உங்களுக்கு தான் அதாவது நீங்களும் ரெட் ஐஸும் எந்த மாதிரி கனெக்ஷன் சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறைக்கு துணை போகிற மாதிரி ஒரு மாய ஒன்று உண்டாயிருக்கு அதனால் நீங்கள் தயவு செஞ்சு தன்னிசையாக செயல்படுறது மிக மிக அவசியம் ரெடி நீங்களும் ஆக்ஷனை எடுத்துக்கிட்டு வரீங்க அது ஓப்பனாகவே தெரியுது ஒரு வேலை அது இறுது கட்டிட்டு அடைஞ்சால் கூட சரிங்க அதை வெளியே மட்டும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க நாங்கள் எதுவாக இருந்தாலும் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து மேலும் நம்ம ஏழுமலை ஐயாவின் ஒரு சிறப்பு கவனத்திற்கு நீங்கள் இன்னும் திறம்பட செயல்படணுங்கிறது என்னோட கோரிக்கை ஏன்னா சம் சேனல்ஸ்லாம் பார்த்தேன் தி வாய்ஸ் ஆஃப் மை ரைட்ஸ்னு சொல்லிவிட்டு அதில் சம் டெம்ப்ளைட்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது அதே ஓப்பனாக சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஃபோர் இட் செவன் சொல்லி போட்டு வச்சிருந்தீங்க அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற ஒரு சேனல் ஓகேங்களா ஆனால் அதில் ஒரு கண்டென்ட்டுமே இல்லை ஆனால் தெய்லும் சில குற்றங்களாக நடந்துக்கிட்டுதாங்க இருக்குது அதை நான் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நேற்று நான் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லை சொல்லி சரியாக தெரியல ஆனால் உங்களோட அபிஷியல் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி சூர்யா பேசின வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி டாக் பண்ணியிருந்தீங்க பண்ணுறீங்க சூப்பரான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அதே ட்விட்டரில் தான் வந்து ஏசு நாதர் அப்படின்னு எவனோ ஒருத்தவன் ஐடி ஓப்பன் பண்ணி ஏசு நாதரை ஒரு பிளே பையாக சித்தரித்து ஆபாச பதிவுகள் போட்டுட்டு வராங்க ஏகப்பட்ட குற்றங்கள் ட்விட்டரில் நடந்துட்டு தான் இருக்குது டேங்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கால் அப்போ இருக்குது அந்த அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காசுக்காக தன்னுடைய உடம்பை காட்டுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க சொல்லி கூட தெரியாம அதை அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி இப்போ ட்விட்டரில் போட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சுற்றே வந்து பாத்தீங்கன்னா ஆபாச தலமா மாறிட்டு வருது இது எல்லாமே இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அதாவது ஒரு சின்ன பையன் வந்து நான் அஜித் வெறியண்டா நான் தலா வெறியண்டாம் சொல்லிட்டு அருவாவை தூக்கிட்டு அப்படியே காட்டுறான் வீடியோவில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்க பட்டாங்க உங்களுக்கு என்ன தோணும் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தானாகவே ஊக்குவிக்காதா ஸோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எப்படி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அலோவ் பண்ணாங்க சொல்லி எனக்கு ஓப்பனாகவே தெரியல இப்போ பான் சைட்டை விட இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப கேவலமாக மாறிட்டு வருதுங்க அதாவது ஏகப்பட்ட ஆண்டிக்கு இந்த மாதிரி தான் அரை குறையாக தொப்பலை காட்டிக்கிட்டு உடம்பை டான்ஸ் ஆடிட்டு வருதுங்க எக்ஸாம்பிள் திக்டாக் இலக்கிய அது இந்த மாதிரி ஆண்டிங்கெலாம் ரொம்ப ஸ்டார்ட்அப் பண்ணுதுங்க அதாவது இவங்க ஆபாசை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க சொல்லி பார்த்தா இந்த அக்கௌண்ட்லேயே சரிங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எப்படி இந்த இந்த ஆண்டி கூட நாலஞ்சு பொம்பளைங்க இருக்குதுங்க கஞ்சா போதில் அப்படியே அசிசமாக பசை பசையாக பேசுதுங்க காதில் கொடுத்து கேட்கவே முடியல அப்படிலாம் வந்து பேசி போட்டு கடைசி அந்த லைவை டிலைட் பண்ணி விட்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆபோசை நிறைஞ்சி இருக்குது அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி உங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ணுற இந்த 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 காண்டோசியை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு தலை பட்சமாக செயல்பட்டவங்க நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுது அதெல்லாம் நீங்கள் வந்து இல்லை நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நான் மொத்தமாக ஆபாசத்தை உழைக்க வந்தேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் அழகாக உங்களோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சிங்களேன் உங்கள் மேலே இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கை வரங்கிறது என்னோடய கருத்து ஓகேங்களா இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் என்ன மன்னிச்சிருங்க அவ்வளோதாங்க மேட்ரு